மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். அவன் தப்பானவன். அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது புத்திசாலித்தனமா யோசிக்காம சாக போற அது இதுன்னு சொல்லிட்டே இருக்க. உன்னை இதுக்காகவா உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சாங்க? யாக்ஷியா, ஒரு பொண்ணா அவங்களுக்கு நீ வாங்கி கொடுக்கிற பெருமை இதுதானா? சொல்லு அக்ஷயா. தப்புதான் நீ, ஆனா பாருங்க இப்போ என் பிரச்சனை உங்களையும் படுத்திட்டு இருக்கு. என்னாலதானே இது எல்லாமே, அதுக்குதான் அப்படி. இத பாரு, இனி நீ அந்த மாதிரி பேச்சையே பேசக்கூடாது. உன் உயிரை விடுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் இருந்துச்சுன்னா அந்த துணிச்சலை பயன்படுத்தி வாழ்ந்து காட்டு. உன்னை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், பழி வாங்கணும் நினைச்சவன் முன்னாடி நீ வாழ்ந்து காட்டு. அதுவே அவனை சாவடிக்கும். அவமானத்துல கூனி குறுகி போவான். புரியுதா? இப்ப பிரச்சனை என்ன? வயித்துல இன்னொருத்தன் குழந்தைய சுமந்துகிட்டு சூர்யாவை எப்படி கல்யாணம் பண்றதுன்னு தானே? அது அவன் கிட்டயே கேட்டுருவோம். அண்ணி இங்க பாரு, சூர்யா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அது எல்லாத்தையும் தாண்டி அவன் நல்லவன், லாயர். நிறைய பேருக்கு லீகலா அட்வைஸ் கொடுத்து காப்பாத்திட்டு இருக்கான். அவன் கிட்ட உன் பிரச்சனைய சொல்லி கேப்போம், அவனே உனக்கு ஒரு நல்ல தீர்வும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் முக்கியமா அவனுக்கு தெரியணும். அவன் மனசுல என்ன இருக்குங்கறத நாம தெரிஞ்சுக்கணும்ல. அவன் பாட்டுக்கு கல்யாண வேலையெல்லாம் இங்க நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு அங்க நினைச்சிட்டு இருக்கான். நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எதுவுமே யோசிக்காம அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சான். அவனை ஏமாத்த கூடாது. அவன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறது தான் நல்லது. அவன் முடிவெடுக்கட்டும். இனியா தான் கால் பண்றா, ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். ஹலோ இனியா. ஹலோ சூர்யா, கேக்குதா? ஹலோ, சரியா கேக்கல. ஏய், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும்டா. இந்த ஏரியாவுல டவர் கிடைக்காது. எனக்கு ஒண்ணும் கேக்கல. நான் 3-4 டேஸ் தான் இங்க இருப்பேன். சரி இரு, நான் கட் பண்ணிட்டு கூப்பிடுறேன். எதுவுமே கேக்கல. சரி, மீட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் பேசிப்போம். என்ன சன்னி? அவனுக்கு கால் எதுவும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. போகும்போதே அவன் சொல்லிட்டு தான் போனான், அவன் இருக்கிற இடத்துல அவனை ரீச் பண்றது கஷ்டம்னு. சரி விடு, அப்புறமா நாம ட்ரை பண்ணலாம். அக்ஷயா, இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். நீ அதே நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்காத. அத்தைக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சது அவ்வளோதான், உடஞ்சு போயிடுவாங்க. இத என்ன பண்ணலான்னு நான் பாத்துக்கிறேன். நீ நார்மலா இருக்கிற மாதிரியே இரு. புரியுதா? பாத்துக்கலாம் அக்ஷயா, தைரியமா இரு. சரியா? சமதி. மருமகளை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேன். அவ என் கண்ணுக்குள்ளவே நிக்கிறா. எப்படா கல்யாணம் முடிஞ்சு அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கு. அதுக்குன்னு காஃபி குடிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி? சும்மா சொன்ன சம்பந்தி. அக்ஷயாவுக்காக சில பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் குடுக்கலான்னு தான் வந்தேன். தாராளமா குடுங்க. அவ உங்க வீட்டு மருமகளாக போறவ தானே. நீங்க போய் பாருங்க. இனியா, அக்ஷயா ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிங்கதா இருக்கா? வாங்க ஆண்டி. சரி அண்ணி. என்ன
இப்படிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஓவரா உரிமை எடுத்துக்க விடக்கூடாதா நீ? நாளைக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு மாறி போச்சுன்னா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும், பாத்துக்கோங்க. அப்படியா? அதானே எங்க உன் திருவாய திறக்கலையேன்னு யோசிச்சுட்டு இருந்த ஆரம்பிச்சிட்டியா? எங்களுக்கு எல்லாம் தெரியும், சும்மா வாய முடிட்டு போதும். அக்ஷயா, அக்ஷயா யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க ஆண்டி. அக்ஷயா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா? ஆமா, என்ன முகம் ஒரு மாதிரி வாடி இருக்கு, சரியா சாப்பிடுறது இல்லையா? பேசாம நீ என் வீட்டுக்கு இப்பவே வந்துடுறியா? உனக்கு நான் விதவிதமா சமைச்சு போடுறேன். என்ன இனியா, அக்ஷயா முகத்துல கல்யாண கலையே இல்ல பாரு. இல்ல ஆண்டி, எதையும் பறி கொடுத்த மாதிரியே இருக்கா? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, எங்க எல்லாரையும் விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வரணும்ல, அதான் ஒரு மாதிரி ஃபீலா இருக்கா இல்ல அக்ஷயா? பாரு ஆண்டி கவலைப்பட்டு இருக்காங்க. இதுக்குதான் கல்யாண பொண்ணு எப்பவும் நல்ல தலை சீவி பளிச்சுன்னு இருக்கணும் சொல்றது, புரியுதா? சிரிய கொஞ்சம். எனக்கு ஒண்ணும் இல்ல ஆண்டி, நான் நல்லாதான் இருக்கேன். சரிமா, நான் ஷாப்பிங் போனா டக்குன்னு உன் ஞாபகம் வந்துருச்சு, அதான் உனக்கு ஹேண்ட்பேக், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஐயோ எதுக்கு ஆண்டி இப்ப இதெல்லாம்? அக்ஷயா அவங்க ஆசையா கொடுக்கறாங்கல்ல, வாங்கிக்கோ. வாங்கிக்கோமா? அப்புறம் என் நகைங்கள்லாம் வீட்டுல சும்மா பீரோல தூங்கிட்டு இருந்தது, அது எப்போ வந்தாலும் நான் உனக்கு தான் கொடுக்க போறேன், அதான் நான் இப்பவே எடுத்துட்டு வந்துட்டேன். வா. ஐயோ வாண்டி, இப்படி உட்காரு வா. அட வாமா, இதெல்லாம் உனக்கு போட்டு அழகு பார்க்க தான் வந்தேன். என்னமா இனி அந்த பொண்ணு எதை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற? நகையெல்லாம் இப்ப எதுக்கு ஆண்டி? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்கலாம்ல. இனியா எப்ப நிச்சயம் முடிஞ்சதோ அப்பவே அவ அவங்க மருமகள் ஆயிட்டா. அவங்க ஆசைப்படுறாங்கல்ல, போட்டு விடட்டும். அப்படி சொல்லுங்க சம்பந்தி, சின்ன பிள்ளைங்க தானே, இவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. எப்படி இருக்கு, இத போட்டு பார்க்கலாமா? உனக்கு அழகா இருக்கும். இப்ப எப்படி இருக்கு, இப்பதான் கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கா, அழகா இருக்கு. என்ன சம்பந்தி சொல்றீங்க? ஆமா பாருங்க, இப்பதான் கல்யாண கலையே வந்திருக்கு. சரி நீங்க காஃபி குடி. தேங்க்யூ தேங்க்யூ. குடுங்க சம்பந்தி. சூர்யா ஏதாவது ஃபோன் பண்ணானாமா? இல்ல ஆண்டி, நான் தான் அவனுக்கு கால் பண்ண, லைன் கிடைக்கல. ஓ, என்னமா ஏதாவது சொல்லணுமா அவங்கிட்ட? நீ வேணா என்கிட்ட சொல்லு, அவன் எனக்கு கால் பண்ணும்போது நான் சொல்லிடுறேன். இல்ல ஆண்டி, அது அது வந்து என்ன, என்கிட்ட சொல்ல முடியாத ரகசியமா? அப்போ அக்ஷயா விஷயம் அதானே? புரியுது புரியுது, சின்ன சிறுசுங்க பேசி பழகட்டும்னு நீ போன் பண்ணி பேச வைக்க ட்ரை பண்ணிருக்க அதானே? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. அட, இதுல என்னமா தப்பு இருக்கு? அக்ஷயா நீ பேசுமா? போறத போறாங்க, இத பார்த்தாலே வயிறு எரியுது. சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்காங்களே, இத நலிக்க விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. அக்ஷயா அண்ணி, நான் அவ்வளோ சொல்லி சத்திய வாங்கியும் நீ உன் முடிவை மாத்திக்கலல்ல? ஐயோ அண்ணி, நீங்க வேற, அந்த மாதிரி முட்டாள்தனம் எல்லாம் நான் இனி பண்ண மாட்டேன். நான் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமா அண்ணி, ராஜி ஆண்டி வந்து ஆசையா நகையெல்லாம் போடும்போது எனக்கு ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு அண்ணி. என்னையும் ஏமாத்திக்கிட்டு அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு எதுக்கு அண்ணி? ரகு தப்பானவன், தான் சுயநலத்துக்காக செஞ்ச தப்புக்காக எத்தனை நல்லவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அதான் ஒரு முடிவு எடுத்திருக்க அண்ணி,
அந்த பொறுக்கி ரகு வேண்டா அண்ணி. அவனை நினைச்சது காதலிச்சது எல்லாமே கெட்ட கனவா நினைச்சு நான் மறந்துட போற. ஏய் என்ன சொல்ற அக்ஷயா? அப்போ வயித்துல வளர்ற குழந்தை தப்பான நோக்கத்துக்காக ஒரு தப்பானவனால உருவான இந்த குழந்தை வேண்டா அண்ணி. அவன் நினைப்பு மட்டும் இல்ல, அவன் தொடர்பான எல்லாத்தையும் தொடச்சு எறியணும்னு முடிவு பண்ணிட்டான் நீ. அக்ஷயா, உன் வாழ்க்கைய மனசுல வச்சுக்கிட்டு பார்த்தா நீ எடுத்த முடிவு சரின்னு தான் தோணுது. ஆனா அதுக்காக ஒரு உயிர் பாதிக்கப்பட போதுன்னு நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஆமா அண்ணி, என்னால அந்த உயிரை காப்பாத்த முடியாம தான் போகுது அண்ணி. அதுக்காக நான் கடவுள் கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா அதே சமயம் அவன் கூட சேர்ந்து வாழ வெறுப்பு இல்ல அண்ணி. அவனை என்னதான் நம்ம லீகலா பேசி மிரட்டி சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் என் கூட நல்லா வாழ்வான்னு என்ன நிச்சயம்? அவன் என்ன கண்டிப்பா கொடுமை தான் படுத்துவான். நான் அனுபவிக்கிறது மட்டும் பத்தாம அந்த குழந்தையும் அந்த கொடுமையை அனுபவிக்கும். என் கூட பழகினதே பழி வாங்கதான்னு சொல்ற அந்த ரகு அந்த குழந்தைய மட்டும் பாசமா பாத்துப்பானா? அந்த குழந்தையும் அவன் கொடுமைப்படுத்ததான் செய்வான். அவன் அவங்க அப்பா எல்லாருமே தப்பானவங்க தான் அண்ணி. அந்த குடும்பத்துல இந்த குழந்தை பிறந்தா நல்லா அவ வளரும். சொல்லுங்க, அந்த குழந்தையையும் ஒரு கிரிமினல் தான் ஆக்க பாப்பான். எதுக்கு அப்படி ஒரு தப்பான குடும்பத்துல தப்பான ஒரு பொறப்பா பிறந்து அந்த குழந்தை கஷ்டப்படணும்? அதுக்கு இப்பவே இந்த உலகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை போய் சேரட்டும். அக்ஷயா அவசரப்படாத, நான் தான் ரகு கிட்ட வார்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவன் மனசு ஏதாவது மாறறானான்னு பாப்போம். இல்ல அண்ணி, அப்படியெல்லாம் மாறறால இல்ல அண்ணி. அவன் அப்படியே அவன் மனசு மாறி வந்தா கூட அவன் எனக்கு வேண்டாம் அண்ணி. அந்த மாதிரி ஒரு கேவலமானவன நான் இனி என் வாழ்க்கையில சந்திக்கவே கூடாது. நான் முடிவே பண்ணிட்டேன் அண்ணி. அண்ணி நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். அவசரப்படாத அக்ஷயா, பிளீஸ். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அன்னைக்கு செக் பண்ண வந்தாங்களே உங்க டாக்டர் ஃப்ரெண்ட், அவங்க கிட்ட நாளைக்கு என்ன அழைச்சிட்டு போறீங்களா? அண்ணி எனக்கு புரியுது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு, எனக்கும் தான். ஆனா எனக்கு வேற வழி இல்ல அண்ணி. பிளீஸ் அண்ணி, ஹெல்ப் பண்ணுங்க அண்ணி. ப்ளீஸ் அக்ஷயா, அக்ஷயா இங்க ப்ளீஸ் அண்ணி. அதுக்கு தான் செக்அப் பண்ண வேண்டாம்னு அன்னைக்கு அழுது அடம்பிடிச்சியா? அன்னைக்கே பல்ஸ் ரேட்டு பிபி எல்லாம் டிஃபர் ஆச்சு. ஆனா அதை மட்டும் வச்சு சொல்லிடக்கூடாதுல்ல, நீ இனியாவோட சிஸ்டர் இல்ல வேற, அப்படியெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சேன். இனி இதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை சுஜி, ஆனது ஆயிடுச்சு. இனி ஃபர்தரா என்ன பண்ணணும் தான் உன்னை பார்க்க வந்திருக்கோம். வேற யாராவது தெரியாத ஆளுங்க கிட்ட போய் அக்ஷயாவோட லைஃபை ரிஸ்க் ஆக்கிடக்கூடாது. இவளுக்கு கல்யாணம் வேற ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இனி யாரை குறை சொல்லி என்ன ஆக போகுது? விக்ரமுக்கெல்லாம் இது தெரிஞ்சா வெட்டி போட்டுருவாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல சுஜி. தப்பு பண்ணவேனா, நான் தான் அழணும். இப்படி ஒரு தலைகுனிவை உங்க எல்லாருக்கும் கொண்டு வந்தவனா? நீங்க அழாதீங்க அண்ணி. இப்ப அழுதா அதெல்லாம் சரியாயிடுமா? ரிலாக்ஸ்டா இருங்க. சுஜி என்ன அப்படி பாக்குற? இல்ல இப்ப அத லீகலா பண்ண முடியாது, ஏன்னா அது அஃபென்ஸ். வேற வழி இல்ல சுஜி. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, இதுக்கெல்லாம் எப்பவுமே எதிரானவனா, ஒரு உயிரை கொல்றதுக்கு உரிமையே இல்லைன்னு நினைக்கிறவனா. அண்ணா இவ விஷயத்துல என்னால வேற எந்த முடிவையும் எடுக்க முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கேன்.
அந்த குழந்தைக்கு காரணமானவன் தப்பானவன். அவன் அக்ஷயாவை பிளாக்மெயில் பண்ணி எங்க எல்லார் வாழ்க்கையும் நாசமாக்க பாக்குறான். என்ன பத்தி உனக்கு தெரியாதா சுஜி? இப்ப கூட இதை அழிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. அந்த பையனை எதிர்த்து போராடி அவனை பணிய வச்சு இவ கழுத்துல தாலி கட்ட வைக்க என்னால முடியும். ஆனா அக்ஷயா தான் அப்படிப்பட்ட ஒரு கெட்டவன் எனக்கு வேண்டான்னு சொல்றான். ஏன் அக்ஷயா, அண்ணி சொல்ற மாதிரி அவனை எதிர்த்து ஃபைட் பண்ணி அவனை பணிய வச்சு உனக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கிற மாதிரி பண்ணலாம்ல? என்ன ஜஸ்டிஃபிகேஷன் டாக்டர் சொல்லுங்க டாக்டர். அவன் கூட உண்மையா பழகுனேன், ரொம்ப உண்மையா லவ் பண்ணேன். ஆனா அவன் என் அண்ணனை பழி வாங்க என்ன பயன்படுத்தி இருக்கான்? அவன் கூட போராடி சேர்ந்தா என்ன, சேரலனா என்ன? அது மட்டும் இல்ல, இந்த காலத்திலயும் ஒரு பொண்ணுக்கு வயித்துல குழந்தைய கொடுத்துட்டா அவன் நினைச்சதெல்லாம் சாதிக்கலன்னு நினைக்கிறான் பாருங்க. அந்த நினைப்ப போய் அக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர். மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் ஒரு பொண்ணு கெடுத்துட்டா அவன் நம்ம கால தான் விழுந்து கிடக்கணும். அதை வச்சு அவ குடும்ப மொத்தத்தையும் அடக்கி ஆளலாம்னு நினைக்கிற ஒரு வக்கரம் பிடிச்சவன் எனக்கு வேணவே வேணாம் டாக்டர். அவன் செஞ்ச பாவத்தை நான் சுமக்க விரும்பல. அதுவும் ஒரு உயிர் தான், அதை அழிக்க நினைக்கிறது பாவம். ஆனா அந்த பாவி பண்ண பாவத்தோட அடையாளமா அந்த குழந்தை பிறந்து கஷ்டப்படுறத விட அது பிறக்காமலே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீ ஒன்னும் சென்டிமெண்டா ஃபீல் பண்ணிக்காத. இல்ல சுஜி, எனக்கு இன்னமுமே இத சரின்னு சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது. ஏன்னா குழந்தைக்காக பல பேர் தவம் கிடக்குறாங்க தெரியுமா? ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் கண் கூட பாத்திருக்கேன். ஆனா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு உயிரை என்ன நான் அண்ணி நீங்க என்னதான் ஃபீல் பண்ணாலும் நான் எடுத்த முடிவு முடிவுதான். எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். அதுவும் அந்த பொறுக்கியோட பேச்ச கேட்டு நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு நான் கொடுத்துக்கிற தண்டனை இது. She is clear. அவ சைடுல அவ ரொம்ப தெளிவா இருக்கா. அவ பக்கம் நியாயம் இருக்கு. சரி சுஜி, பண்ணிடலாம். ஆனா அதுலதான் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. முன்ன மாதிரி எல்லாம் நினைச்ச உடனே ஈஸியா அழிச்சிட முடியாது. இது சட்டப்படி தப்புன்னு கவர்மெண்ட் சொல்லுது. இது பண்றதுக்கான ரீசன், அது சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரோட சைன், இப்படி ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் பக்காவா இருந்தாதான் ஒரு டாக்டரா என்னால இதை பண்ண முடியும். இதுல ஏதாவது பிரச்சனை, ஃபோர்ஜரி பண்ணிருக்கோன்னு ஏதாவது ஃபியூச்சர்ல எனக்காவது அது மெடிக்கல் கவுன்சிலுக்கு தெரிஞ்சா என்ன டாக்டர் இல்லைன்னு பேன் பண்ணிடுவாங்க. சோ இது ரொம்ப ரிஸ்க் தான். உனக்காக பண்றேன் நீயா. ஆனா எல்லாம் எனக்கு ப்ராப்பரா வேணும். இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா ஏன் கெரியர் பாதிக்கப்படும். புரியுதா? புரியுது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அக்ஷயா கல்யாணம் ஆகாத பொண்ணு. அவளுக்கு நான் இதை பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா இந்த பிரச்சனைய ஒரு கேஸா ஃபைல் பண்ணி லீகலா போய் தான் பண்ணணும். அது பெரிய சிக்கலாயிடும். இதே மேரேஜ் ஆனவங்கன்னா கொஞ்சம் ஈஸி. இப்ப உனக்கு பண்ணணும்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்ப எனக்கே பண்ணிடு. என்னடி உளற? எனக்கு பண்ண மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடு. ரெக்கார்ட்ல என் பேரை காட்டிட்டு நிஜத்துல அக்ஷயாக்கு பண்ணிடு. சுஜி, அதுதான் சரியா வரும். இதனால அக்ஷயாவுக்கு நாளை பின்ன எந்த பிரச்சனையும் வராது. அவளோட ஃபேமிலி லைஃபுக்கு எந்த இடைஞ்சலுமே இல்லாம இருக்கும். ஆனா ஒன்னு பத்தி நீ நினைச்சு பாத்தியா? அது உன்னோட லைஃப்ல பெரிய பிளாக் மார்க் ஆகும். உன்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு என்ன நிச்சயம்?
கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.